Grabarlo, po. Lleva cámara, lo. அது செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக நாங்கள் நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்திருக்கோம். வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆடி கித்திகைக்கு காவடி எடுப்போம். அந்த மாதிரி தான் இந்த வருஷமும் கித்திகை கும்பிட்டு முருகருக்கு காவடி எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன நடந்தது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இன்ட்ரொடக்ஷனே பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் நான் கொடுக்குறேன். ரொம்ப டயர்டாகிடுச்சு, இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கறதுக்கு கூட டைம் இல்லை. ஃபேஸே பார்த்திங்கன்னா டல்லாக இருக்குது. இப்போ தான் வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நான் எழுந்து கலர் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் கோலம் போட்டேன். எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான ஒரு கோலம் தான் போட்டிருக்கேன், அதுவே சூப்பராக அமைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பசங்க இப்போ தான் எழுந்திருக்காங்க, அவங்களுக்கு பால் கலக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பால் கலக்கி கொடுத்தேன். குழந்தைங்க க்யூட்டாக பால் குடிச்சிட்ருக்கானுங்க. இப்போ நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு சமையல் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல அவரைக்காய் பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவரைக்காவை துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு அதுக்கப்புறம் மட்டுக்கு அவரைக்காவை போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு நான் இறக்கிடுவேன். பொரியல் சூப்பராக இருக்குங்க. அந்த மாதிரி செஞ்ச சிம்பிளான அவரைக்காய் பொரியல் தான். அதுக்கப்புறம் சாம்பார், பருப்பு சாம்பார் செஞ்சேன். அதாவது நான் மட்டும் தனியாக செய்யலைங்க, என்னுடைய மாமியாரும் கூட சேர்ந்து செஞ்சாங்க. அதனால தான் கடகடன் சீக்கிரமாக முடிச்சுட்டு மலை மேலே சீக்கிரமாக போகலான்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து தான் சீக்கிரமாக செஞ்சுட்டு இருந்தோம். கிர்த்தி கேக்கிங் பார்த்திங்கன்னா நாங்கள் மூணு பொரியல் செய்வோம். முருங்கைக்கீரை பொரியல், அவரைக்காய் பொரியல், வாழைக்காய் பொரியல். இது மூணுத்தையுமே செஞ்சுட்டு உளுத்த வடை, கடலப்பருப்பு வடை, பாயாசம், சாம்பார், ரசம் இது எல்லாமே செஞ்சுட்டு தான் நாங்கள் படைப்போம். கிர்த்தி கேக்கு இதுதான் நாங்கள் வழக்கமாக செய்வோம். இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான மேக்கப்போடு சாரீ கட்டிக்கிட்டு சூப்பராக ரெடி ஆயாச்சுங்க. இந்த சாரீ தான் நான் கட்டியிருந்தேன், சூப்பரான லுக்காக இருந்தது. என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து வருஷம் வருஷம் காவடி எடுப்பார். அவர் பார்த்திங்கன்னா காவடிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி பன்னீரால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அதுக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு அந்த கூடையில் என்னென்ன போடணுமோ அதெல்லாம் வந்து என்னோடய மாமியார் வந்து போட்டாங்க. அதாவது முருகருக்கு ஸ்பெஷலாக வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு தேவையான பொருளெல்லாம் வைப்போம். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த அரிசி மாவும் வெள்ளமும் கலந்த மாவு தான் வந்து மெயினாக வைப்போம். அது வந்து முருகர்கிட்ட படைச்சிட்டு நாங்கள் ஒரு பொழுது விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கும் அங்கே இருக்க வரவங்களுக்கெல்லாம் வந்து பிரசாதமாக கொடுப்போம். இதுதான் வந்து வழக்கமாக செய்யும். திணை மாவு தான், திணை மாவும் தேனும் தான் வந்து வழக்கமாக கொடுப்பாங்க. நம்ம வந்து திணை மாவுலாம் வந்து இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அரிசி மாவை பச்சரிசியை ஊற வச்சு அதை அரைச்சி அது கூட வெள்ளத்தை மிக்ஸ் பண்ணி நாங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போவோம். அதுக்கப்புறம் பூஜை ரூம் வந்து செமையாக ரெடி ஆகிடுச்சுங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது, கோயில் போல் இருந்தது. இப்போ படையல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் மாமியார் தான் வந்து எப்பவுமே படையல் போடுவாங்க. படையல் போட்டுட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மட்டுக்கு காவடி தூக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பொழுது விட்டுட்டு தான் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புவோம். இப்போ பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போவோம். வெளியிலேருந்து தான் கற்பூரம் காமிச்சிட்டு தான் நம்ம உள்ளே அழைச்சிட்டு போனோம் சாமியை. அந்த மாதிரி தான் நாங்கள் செஞ்சோம். பசங்களாம் வந்து சாமி கும்பிடுனால இன்ட்ரெஸ்டாக தான் இருப்பானுங்க எப்போவுமே. அந்த மாதிரி அதாவது ஒரு விசேஷனாலே நாங்கள் எப்போவுமே வந்து நாங்கள் நேட்டிவ் பிளேஸ் தாங்க போவோம். இங்கே வந்து நம்ம சென்னையிலலாம் வந்து அந்தளவுக்கு வந்து எந்த ஒரு சில சாமி தான் வந்து சென்னையில் கும்பிடுவோம். மற்ற எல்லாமே வந்து நாங்கள் ஊரில் தான் போய் நேட்டிவ் பிளேஸில் தான் வந்து எல்லா குடும்பத்தோடு ஜாயின் பண்ணி தான் நாங்கள் கும்பிடுவோம். அது ஒரு தனி சந்தோஷம் தாங்க. கும்பிட்டு
கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கும்பிட்டுட்ருக்கோம். தீபாரதனை வந்து நல்லா சந்தோஷமாக கும்பிட்டு நம்மளுக்கு என்ன வேண்டுதலோ அதை வந்து நம்ம வேண்டிக்கிட்டு காவடி தூக்கணும்னா அந்த வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நடக்கணுங்க. இது வந்து நாங்கள் வேண்டுதல் காவடி தான். இது வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா காவடி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம காவடியாக எடுப்பாங்க. அதாவது வருஷம் வருஷம் அவங்களுடைய ஜென்மம் இருக்கிற வரைக்கும் வந்து அந்த காவடி எடுப்பாங்க. ஆனால் வந்து நாங்கள் அந்த மாதிரி இல்லை. நாங்கள் இப்போ தான் வந்து வேண்டுதலாக வந்து நாங்கள் காவடி எடுக்கிறோம். இப்போ தான் வந்து ஒரு 5 இயர்ஸாக வந்து நாங்கள் காவடி எடுத்துகிட்ருக்கோம். அழகாக என் பசங்க வந்து சாமி கும்பிடும்போது அரோகர அரோகரான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வந்து சாமி கும்பிட்டானுங்க. வீட்டில் ஒவ்வொருத்தராக வந்து தீபாரதனை வந்து காட்டிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நாங்கள் ஒரு பொழுது விடுவோம். எல்லாருமே பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து எல்லாருமே வந்து தீபாரதனை காட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு சரி சாப்பிட்டு போகலாம். அந்த தழுவில் போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த சாதனா வந்து கொஞ்சமாக சாப்பிட்டு ஒரு பொழுது விட்டுட்டு போகலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சாப்பிட்டுருக்கோம். சாப்பிட்டுட்டு காவடி தூக்கிக்கிட்டு கிளம்பிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா வள்ளிமலை கீழே தாங்க தேரடி ஓரம். பார்த்திங்கன்னா செம்ம ரஷ் இப்போவே இருக்குது. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clockலாம் கிளம்பிட்டோம். 11 o'clockே பார்த்திங்கன்னா இவ்வளோ ரஷ் இருக்குது பாருங்கள். அவர் மட்டும் தூக்கலைங்க காவடியை. பசங்களுக்கும் வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது காவடி தூக்கணும் தூக்கணும்னு சொல்லிட்டு. சரி அவனுங்களும் கொஞ்சம் தளவு தூக்கட்டமேனு சொல்லிட்டு அவனுங்களும் கொஞ்சம் தளவு தூக்கிட்டு வந்தாங்க. கடத்தெருவுலாம் பாருங்கள் எவ்வளோ கடத்தெரு போட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரஷ் வந்து கம்மி தாங்க. இன்னும் ஈவினிங் ஆக ஆக பார்த்திங்கன்னா வந்து செம்ம ரஷ்ஷாக இருக்கும். இன்னைக்கு அதாவது இந்த கிருத்திகைக்கு பார்த்திங்கன்னா வந்து கிருத்திகை முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா தெப்பல் இருக்கும். அந்த குளத்தில் பார்த்திங்கன்னா தெப்பல் குளத்தில் பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு தொடர்ந்து தெப்பல் விடுவாங்க. தெப்பல்ன்றது பார்த்திங்கன்னா முருகரை வந்து குளத்தில் இது மரக்கட்டையில் வந்து கப்பல் செஞ்சுட்டு அந்த குளத்தை சுற்றி வந்து சுற்றுவாங்க. இதுதான் வந்து தெப்பலும் பாருங்கள். இப்போ வந்து ஊர் ஊராக வந்து சில பேர் வந்து வேண்டுதலுக்காக ஊர் ஊராக சேர்ந்து வந்து கூட காவடி எடுப்பாங்க. எவ்வளோ காவடி எடுத்துக்கிறாங்க பாருங்கள். பார்த்திங்கன்னா நாகப்பழம் பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா. நாகப்பழம்லாம் வந்து ஊரில் தாங்க நல்லாயிருக்கும். இங்கெல்லாம் வந்து விற்கிறதுலாம் வந்து ஹைப்ரிட் நாகப்பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஊரில் இருக்க நாகப்பழம் எவ்வளோ ரஷ் இருக்குது பாருங்கள். நாங்கள் பொறுமையாக தான் போனோம். கொஞ்சம் தளவு எல்லாருமே வந்து மாற்றி தான் காவடியை தூக்கிட்டு போனோம். இந்த மலை மலை தூக்கிட்டு போகிறதும் நான் கொஞ்சம் நேரம் பசங்க கொஞ்சம் நேரம் எங்கள் ஹஸ்பண்ட் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் மாற்றி தூக்கிட்டு போனோம். பாருங்கள் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ். நீங்கள் ஆல்ரெடி வந்து நான் வள்ளிமலை ஹிஸ்ட்ரி பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன், அதிலே வந்து பார்த்துருப்பேன். இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா முருகர் வந்து பார்த்திங்கன்னா பழனி ஆண்டவராக இருப்பார். அதுக்கப்புறம் மட்டுக்கு மேலே மலை மேலே ஏற ஆரம்பிச்சிடும் பாருங்கள். எவ்வளோ ரஷ் இருக்குது பாருங்கள். ஸ்டார்டிங்கிலேருந்து அந்த மலை மேலே ஏறது வரைக்கும் கால் வைக்க முடியல அவ்வளோ ரஷ்ஷு. இது வந்து நான் சொல்கிறது வந்து 1% தாங்க இப்போ இருக்கிற ரஷ்ஷு. பார்த்திங்கன்னா இன்னும் ஜாஸ்தி ஆகும். நாங்கள் அதனால தான் நம்ம சீக்கிரமாக கிளம்பி போயிட்டு வந்துடலாம் மலை மேலே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பசங்க பார்த்திங்கன்னா ஈஸியாக கட கட கடகடன்னு ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டானுங்க. நான் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறினேன். முருகரை பார்க்கணுன்னா அவ்வளோ ஈஸியாங்க. கஷ்டப்பட்டு தான் ஏறி வந்தாகணும். வந்தாச்சு மலை மேலே ஏறி வந்துட்டோம். மலை மேலே பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ரஷ் மூலஸ்தானத்தில். இருந்தாலும் வந்து இது கம்மி தாங்க. நாங்கள் சீக்கிரமாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு காவடி செலுத்திட்டு வந்துட்டோங்க. வெளியே வந்து அந்த அரிசி மாவு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து எல்லாருக்கும் வந்து நான் கொடுத்தேன். இது வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிறது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். எல்லாருமே வந்து இந்த அரிசி மாவு வந்து வேணவே வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. பிரசாதமாக வந்து எல்லாருமே வந்து எல்லா ஜனமும் வந்து ஒரு விரும்பி தான் வாங்கிக்கிட்டாங்க. Hey!
என் பசங்களும் பார்த்தீங்கன்னா அந்த துள்ளு மாவு வந்து அவ்வளோ ரசித்து ருசித்து சாப்பிட்டானுங்க. அப்புறமேட்டுக்கு கொஞ்சமாக கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு உக்காஞ்சோம். பசங்க பார்த்திங்கன்னா ஒரே அம்மக்களும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் குரங்குங்களும் அங்கே நிறைய இருந்ததுங்க. மலை மேலே பார்த்திங்கன்னா நிறைய குரங்கு இருக்கும். பசங்க வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு விளையாடிட்டு நான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பினோம். பார்த்திங்கன்னா மலை மேலே வரும்போதே பார்த்திங்கன்னா வடை பாயாசம்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா சரி கிளம்பலான்றப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி இருக்குது, குழா இருக்கு. அந்த குழாவில் பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு அழகாக தண்ணி குடிச்சிருந்தீங்க. நம்ம மனுஷங்க குடிக்கிற மாதிரி அழகாக குடிச்சிருந்தோம், ப்ரெஸ் பண்ணி அழகாக குடிச்சிருந்தோம். அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ கியூட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே மலை இருக்கும். அந்த மலை மேலெல்லாம் பசங்க ஏறி ஏறி இறங்கினாங்க. நல்லா ஜாலியாக விளையாடிக்கிட்டே வந்தாங்க. பொறுமையாக தாங்க போகும்போது வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டோம். வரும்போது பார்த்திங்கன்னா பொறுமையாக பசங்க விளையாட வச்சுட்டு அப்புறம் பொறுமையாக ஒரு இடத்துல உட்காந்து வடை பாயாசம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தாங்க பொறுமையாக கீழே இறங்கி வந்தோம். பார்த்திங்கன்னா நாங்கள் 11:00 மேலே போனோம். பார்த்திங்கன்னா 1:30 தான் நாங்கள் கீழே வந்தோம். அவ்வளோ பொறுமையாக தான் நாங்கள் வந்தோம். வெயில் வந்து உச்சி வெயிலுங்க. அப்படியே இருந்தால் நாங்கள் அதெல்லாம் வந்து பொருட்படுத்தவே இல்லை. ஒரு ஜாலி தாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை இதெல்லாம் வந்து ஒரு ஜாலி, மலை மேலே ஏறி போயிட்டு வரதெல்லாம். 2 வருஷமாக வந்து கொரோனானால வந்து நாங்கள் காவடியை வந்து மலை மேலே வந்து செலுத்தவே இல்லை, கீழவே தான் வந்து செலுத்திட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ காமிக்கிறது பார்த்திங்கன்னா மலை மேலேருந்து கீழே காமிக்கிறாங்க. அதாவது நாங்கள் வந்தோம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் அந்த இடம் தான் இது. எவ்வளோ ரஷ் இருக்குது பாருங்கள், செம்ம ரஷ் வர ஆரம்பிச்சிருச்சு. இதோடு வந்து நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து தெப்பல் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். ஈவினிங் தெப்பல் பார்க்கறதுக்கும் செம்ம ரஷ்ஷுங்க. ஃபஸ்ட் நாள் வந்து கால் வைக்கவே முடியாது, அவ்வளோ ரஷ் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து லைட் செட்டிங்கு, பூ அலங்காரம் இதெல்லாம் வந்து பண்ணி அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா முருகர் வள்ளி தேவயானையோட சிலையை வச்சு அதுக்கு அலங்காரம் பண்ணி குளத்தை சுற்றி சுற்றுவாங்க. இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கண்கொள்ளா காட்சியாகவே இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 3 நாள் நடக்கும். முருகரை பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. ரஷ்ஷும் வந்து செம்ம ரஷ்ஷாக இருந்தது. நீங்களும் வந்து இந்த தெப்பல் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முருகருடைய ஆசி வந்து உங்களுக்கும் கிடைக்கட்டும் நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்.